வணக்கம் மக்களே, இன்னைக்கு கேளுங்க மக்களே நிகழ்ச்சியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியா பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்தோனேஷியா அப்படின்ற நாடு ஒரு அருமையான நாடு. அந்த நாட்டில் நிறைய பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான சில விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த விஷயங்களில் சில விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட லேண்ட் ஏரியா பரப்பளவு பார்த்திங்கன்னா வந்து நிறைய இருக்கிற ஒரு நாடுகளில் ஒரு நாடு. 5,120 kilometers ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ட்ராவல் பண்ணால் அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் லாங் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அவ்வளோ பார்த்திங்கன்னா லேண்ட் ஏரியா இருக்கிற ஒரு இடம். எவ்வளோ எவ்வளோ லேண்ட் இருக்கோ அதே போல் ஐலாண்ட்ஸும் ஜாஸ்தியாக இருக்குது. கிட்டத்தட்ட 18,307, சில பேர் இப்போ லேட்டஸ்ட் டேட்டாவில் 13,000 சொல்கிறாங்க. ஸோ இட் டிஃபர்ஸ். அப்படி பார்த்தாலும் 10,000 மேற்பட்ட ஐலாண்ட்ஸ் ஒண்டி இருக்கிற ஒரு இடம் தான் பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா. ஐலாண்ட் நிறையா இருந்தால் பார்த்திங்கன்னா டூரிசம் அது இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா வந்து வளர்ந்துருக்கும், உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்தோனேஷியா பார்த்தீங்கன்னா வந்து உலகத்தில் எங்கிலும் வந்து நிறைய மக்கள் வந்து வந்து பார்க்குற இடம். முக்கியமாக வந்து அனிமல் லவர்ஸுக்குலாம் ஒரு சூப்பரான இடம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஸ்பீஷிஸ் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே நிறைய இருக்கும். அந்த அதனால தான் அங்கே அனிமல் லவர்ஸ் நிறைய வந்து அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். வேறு வேறு விதமான ஸ்பீஷிஸு, வேறு வேறு விதமான அனிமல்ஸ் எல்லாம் அங்கே வந்து நிறைய பார்க்கலாம். ஸோ இந்தோனேஷியாவில் அது நிறைய நிரம்பி இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் லிசார்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்க்க டைனோசர் மாதிரி இருக்கும், பார்க்க பயங்கரமாக இருக்கும், ரொம்ப விஷம் நிறைந்தது, கிட்டத்தட்ட ஹியூமனை கூட கொல்லக்கூடிய அளவுக்கு விஷம் நிறைந்தது அந்த லிசார்ட். அந்த லிசார்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 lbs இருக்கும். அவ்வளோ வெயிட் அது, பயங்கரமான ஸ்ட்ராங்கு, பார்க்கவே நீளமாக, அதான் சொல்கிறேனே எக்ஸாக்டாக டைனோசர் மாதிரியே இருக்கும் பார்க்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் வேறு எங்கேயுமே உலகத்தில் எங்கேயுமே போய் பார்த்தா அது அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும். ஒரு பெரிய ஃப்ளவர் ஒன்று அங்கே இந்தோனேஷியாவில் காணப்படுது. அது பேர் வந்து கார்ப்ஸ் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்பவே அப்படியே பார்க்க பெருசாக அப்படியே இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் அங்கே கிட்டத்தட்ட 139 வால்கனோஸ் இருக்குது. வால்கனோஸ் நிறைய இருக்குது அங்கங்கே வந்து. வால்கனோஸ் வந்து சுற்றிலும் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல போய்ட்டு நீங்கள் இந்தோனேஷியாவில் பார்க்கலாம். அது இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் ஹெரிட்டேஜ் சைட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது பழங்கால அப்படியே வந்து ரொம்ப வந்து ட்ரெடிஷ்னலான அந்த மாதிரி சைட்ஸு, அப்புறம் வந்து நிறைய வந்து டூரிஸ்ட்லாம் பார்க்கக்கூடிய சைட்ஸ், அந்த மாதிரி சைட்ஸ்லாம் நிறைய இருக்குது. இந்தோனேஷியாவுக்கு போனால் அதெல்லாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பார்த்து கண்டு ரசிக்கலாம். அந்த ஹெரிட்டேஜ் சைட்ஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரங்குட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரங்கு வகையை நீங்கள் பார்க்கலாம். ரொம்பவே புத்திசாலியானது, பயங்கரமாக இருக்கும், ஒரு ப்ரௌனிஷ் ஃபீலில் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. அந்த மாதிரி ஒரங்குட்டான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் நீங்கள் நிறைய பார்க்கலாம். இந்தோனேஷியாவில் கொஞ்சம் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற மற்ற இடங்களை விட இந்தோனேஷியன்ஸ் கொஞ்சம் ஹைட்டு கம்மி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 54,716 kilometers பார்த்தீங்கன்னா வந்து கோஸ்டல் லைன்ஸ் இருக்குது. அதனால தான் சுனாமிலாம் வந்து அவங்களுக்கு நிறைய பாதிப்புகளும் பார்த்தீங்கன்னா ஏற்படுது. நீங்கள் அடிக்கடிக்கு பார்த்தீங்கன்னா நியூஸில் பார்க்கும்போது கூட இந்தோனேஷியாவில் நில நடக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கலாம். ஆனாலும் அந்த நாடு பார்த்தீங்கன்னா இத்தனை அடிகளை வாங்கினாலும் தாங்கி சும்மா சூப்பராக நிற்குது. உண்மையிலே சூப்பரான ஒரு விஷயம். இந்த இன்ஃபர்மேஷனெல்லாம் உண்மையிலே உங்களுக்கு பிரோஜனம் வந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிற மீன் நடத்தி சொல்லணும். சூப்பரான விஷயத்தோடு சந்திக்கும் முறை கொடுத்து விடைபெறுவது உங்கள் ஜெசின் மோசஸ் தலா வைசியூ.